வணக்கம். நாம இன்னைக்கு தைப்பூசம் பத்தி தாங்க பார்க்க போறோம். தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம். இப்ப இந்த தைப்பூசம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமாள் பார்வதி தேவி கிட்ட இருந்து வேலை பெற்ற நாள் அப்படிங்கறதால அன்னைக்கு வேல் பூஜையும் பண்றது நம்மளுடைய வழக்கம். அது மட்டும் இல்லாம எல்லா திருத்தலங்கள்லயும், அதாவது முருகரோட எல்லா கோயில்கள்லயும் வந்துட்டு வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடும் சிறப்பு பூஜைகளும் நடக்கும். இப்ப பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 25ஆம் தேதி காலையில 9:15 இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி காலையில 11 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி இரவு 10:45 இருந்து மறுநாள் 25ஆம் தேதி 11:56 வரைக்கும் இருக்கு. இப்போ பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது வந்து 25ஆம் தேதி தான் அப்படிங்கறதால நமக்கு வந்து தைப்பூசம் 25/1/2024 வியாழக்கிழமை அன்று தான். இப்ப வழிபாட்டு முறை பத்தி பார்த்துலாம். உங்க முருகர் படமோ அல்லது சிலை இருந்தா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மன மேல எடுத்து வச்சுட்டு முருகர் படத்துக்கும் அந்த சிலைக்கும் வந்து சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். நீங்க பால் அபிஷேகம், சந்தனம், பன்னீர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணது ரொம்ப விசேஷம். முருகருக்கு சந்தன வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால அன்னைய தினத்துல நீங்க விளக்கு போடும்போது, நெய் விளக்கு ஏத்தும் போது நெய் தீபத்திலேயே ஒரு 2 சொட்டு சந்தனம் ஆயில் கிடைச்சதுன்னா நீங்க அதுல விட்டீங்கன்னா ரொம்ப மனமா இருக்கும் வீடே. அதனால அன்னைக்கு ஆயில் விட்டா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னாலும் வெறும் நெய் தீபம் மட்டும் போடலாம். இது இப்போ வந்து சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி குங்குமம் பூ அலங்காரம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேதனமா, அதாவது திணை மாவு, தேன் திணை மாவு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சக்கரை பொங்கல், உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு நெய்வேதனம் செஞ்சு வச்சுட்டு அன்னைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் இதெல்லாம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவா அப்படின்னு 108 தடவை பூவால் நீங்கள் அர்ச்சிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனை காட்டலாம். காட்டிட்டு நீங்கள் பூஜை முடிச்சுக்கோ. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தும் நம்ம வழிபாடு பண்ணலாம். அன்னைக்கு ஃபுல்லாகவும் நீங்கள் விரதம் இருந்துட்டு உங்களால் இருக்க முடியும்னா விரதம் இருந்து பூஜையை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை என்னால் இருக்க முடியாதுன்னா ஒரு வேளை மதியம் மட்டும் நீங்கள் உணவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 2 வேளை வந்து உபவாசம் இருக்கலாம். அப்படி இல்லை உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஒரே ஒரு பொழுது மட்டுமாவது விரதம் இருந்து மத்தியானத்துக்கு மேலே பூஜை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வேல் பூஜை அப்படின் போது வேல் பதிகம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா தொழிலில் வந்து நல்ல மேம்பாடு வரணும், எனக்கு செல்வம் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் இந்த வேல் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், தடைகள் நீங்கி. வேல் வந்து வெற்றி வேல், ஞான வேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த வேல் பூஜையை பண்ணும்போது நமக்கு வந்து அன்றைய தினத்தில் கோயிலுக்கு போயிட்டு கோயிலையும் விளக்கு போட்டுட்டு வாங்க. பூக்கள் அப்புறம் அபிஷேகத்துக்காக பால் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அன்னதானம், யாருன்னா ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த தைப்பூச விரதமானது திருமண தடை விலக, குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முன்னேற்றத்துக்காகவும், சக்திகள் விலக, நவக்கிர தோஷம் பத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பகைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் நம்மளை விட்டு விலகிறதுக்காகவும் இந்த விரதங்கள் இருக்கலாம். மேன்மேலும் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும்னா அன்னைக்கு வந்து வேல் பூஜை, வேலுக்கு தனியாக பூஜை பண்ணுறது ரொம்ப பலனை தரும். இது வந்து ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.